அமைச்சர் சேகர் பாபுவுக்கு ஜாக்பாட் அடித்தது எப்படி? நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் வழி நடப்பதுதான் என் வாழ்க்கை என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ட்வீட் செய்துள்ளார். தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபுவுக்கு கூடுதலாக சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அவர் சென்னையின் முக்கிய அமைச்சராக வலம் வருகிறார் என்பதை விட முதல்வர் ஸ்டாலினின் குட் புக்கில் இடம்பெற்றிருக்கிறார். ஆகையால் தான் அவரை செயல்பாபு என்று பட்டம் சூட்டி கௌரவித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சென்னையை பொறுத்தவரை முதலமைச்சர் முக்கியமாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருவர், மா சுப்பிரமணியன் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் இருந்தனர். இனி சென்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை சேர்த்து மொத்தம் 3 அமைச்சர்கள். இதில் முதல்வர் ஆசியுடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபுவின் செல்வாக்கு சென்னை மாநகராட்சியிலும் அதிகம் என்று பேசப்படுகிறது. சென்னையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவிடத்தை தினமும் மலர்களால் அலங்காரம் செய்யும் பணிகளை நிர்வகிப்பது முதல் கோயில்களின் நிர்வாகம் வரை சுறுசுறுப்பாக இயக்குபவர் சேகர் பாபு அவர்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் வருகை பெருகி வருகிறது. இதற்கான அனுமதி ஒப்புதல் வழங்குவதற்கான சிஎம்டிஏ துறையை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று தலைமை கணக்கு போட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிளஸ் அமைச்சர் சேகர் பாபுவின் சிஎம்டிஏ ஆகியவை துறை ரீதியாக சரியாக இருக்கும் என்பதால் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் இதுவரை சுமார் 3000 அதிகமான ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை மூலம் அனைத்து கோவில் விழாக்களுக்கும் கோவில் குடமுழுக்கு விழாக்களும் சிறப்பாக நடத்தப்பட்டு நன்மதிப்பை பெற்றவராக சேகர் பாபு திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த சிஎம்டிஏ துறை எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தற்போது அமைச்சர் சேகர் பாபுவுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு தனது ட்விட்டர் பக்கத்தில், என் உயிரினும் மேலான அன்பு தலைவரே, என் ஞாயிறு உயிரும் தலைவர் மொழி கேட்டு நடப்பேன், என் ஆயில் உள்ளவரை அவர் பணி செய்து கிடப்பேன், நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் வழி நடப்பது என் வாழ்க்கை என பதிவிட்டுள்ளார். நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் வழி நடப்பதுதான் என் வாழ்க்கை என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ட்வீட் செய்துள்ளார். தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபுவுக்கு கூடுதலாக சிஎம்டிஏ எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அவர் சென்னையின் முக்கிய அமைச்சராக வலம் வருகிறார் என்பதை விட முதல்வர் ஸ்டாலினின் குட் புக்கில் இடம்பெற்றிருக்கிறார். ஆகையால் தான் அவரை செயல்பாபு என்று பட்டம் சூட்டி கௌரவித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சென்னையை பொறுத்தவரை முதலமைச்சர் முக்கியமாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருவர், மா சுப்பிரமணியன் அவர்களும் சேகர் பாபு அவர்களும் இருந்தனர். இனி சென்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை சேர்த்து மொத்தம் 3 அமைச்சர்கள். இதில் முதல்வர் ஆசியுடன் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபுவின் செல்வாக்கு சென்னை மாநகராட்சியிலும் அதிகம் என்று பேசப்படுகிறது. சென்னையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் நினைவிடத்தை தினமும் மலர்களால் அலங்காரம் செய்யும் பணிகளை நிர்வகிப்பது முதல் கோயில்களின் நிர்வாகம் வரை சுறுசுறுப்பாக இயக்குபவர் சேகர் பாபு அவர்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் வருகை பெருகி வருகிறது. இதற்கான அனுமதி ஒப்புதல் வழங்குவதற்கான சிஎம்டிஏ துறையை அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று தலைமை கணக்கு போட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மேயர் பிளஸ் அமைச்சர் சேகர் பாபுவின் சிஎம்டிஏ ஆகியவை துறை ரீதியாக சரியாக இருக்கும் என்பதால் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு கூடுதலாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் இதுவரை சுமார் 3000 அதிகமான ஏக்கர் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை மூலம் அனைத்து கோவில் விழாக்களுக்கும் கோவில் குடமுழுக்கு விழாக்களும் சிறப்பாக நடத்தப்பட்டு நன்மதிப்பை பெற்றவராக சேகர் பாபு திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த சிஎம்டிஏ துறை எனப்படும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தற்போது அமைச்சர் சேகர் பாபுவுக்கு கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் சேகர் பாபு தனது ட்விட்டர் பக்கத்தில், என் உயிரினும் மேலான அன்பு தலைவரே, என் ஞாயிறு உயிரும் தலைவர் மொழி கேட்டு நடப்பேன், என் ஆயில் உள்ளவரை அவர் பணி செய்து கிடப்பேன், நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் வழி நடப்பது என் வாழ்க்கை என பதிவிட்டுள்ளார்.